இந்த சமயத்தில் நம்முடைய மாநிலத்தை பொறுத்தவரையில் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரையில் மிக சிறப்பான முறையில் இந்த மருத்துவ பணியில் அனைவரும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் பொதுமக்கள் மத்தியில் தேவையான விழிப்புணர்வு இல்லை, இன்னும் இல்லை. தொடர்ந்து நாம் வலியுறுத்தி வருகிறோம், மக்கள் மத்தியில் கூறி வருகிறோம், தொலைக்காட்சியில் பேசி வருகிறோம். அது மட்டுமல்லாமல் ஃபேஸ்புக்கில் நான் கோரிக்கை வைக்கிறேன், மக்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு மாண்புமிகு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு கொரோனா தொற்றுநோய் வந்த காரணத்தால் சட்டமன்றம் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை. அதற்கு முக்கியமான காரணம் முகக்கவசம் அணிந்து வராத காரணத்தால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் நடமாடு இடங்களில் அவர்கள் செல்வதால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் இருக்க இடங்களில் செல்ல வேண்டியதுதான், ஆனால் சிறந்த பாதுகாப்போடு செல்ல வேண்டும். புதுச்சேரி மாநிலம் மட்டுமல்ல, தமிழகத்தில் கூட நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கொரோனா தொற்றுநோயில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் திரு ஜெயபால் அவர்களுக்கு இந்த கொரோனா தொற்றுநோய் வந்த காரணத்தால் சட்டமன்றத்தை நாங்கள் மரத்தடியில் நடத்த வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. நான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரை கூட நான் கேட்டிருக்கிறேன், நீங்கள் முகக்கவசம் அணிந்து கொண்டு இருக்க வேண்டும், சட்டமன்றத்துக்கு வரும்போது கூட அவர் முகக்கவசம் இல்லாமல் வந்தார், மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்கள் அவரையும் நீங்கள் முகக்கவசம் அணிந்து கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறேன், தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கூறியிருக்கிறேன். ஏனென்றால் அவரோடு பழகியவர்கள் கடந்த வாரம் வியாழக்கிழமை அன்று சட்டமன்ற அலுவல் குழு நடந்த சமயத்தில் நானும் மாண்புமிகு சபாநாயகர் அவர்களும் மாண்புமிகு துணை சபாநாயகர் அவர்களும் மாண்புமிகு உறுப்பினர் சிவா அவர்களும் மாண்புமிகு உறுப்பினர் அன்பழகன் அவர்களும் தலைமைச் செயலாளர்களும் நீதித்துறை செயலாளர்களும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டோம். திரு ஜெயபால் அவர்கள் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தார்கள். சுமார் ஒரு மணி நேரம் அந்த கூட்டம் நடைபெற்றது. அதற்கு பிறகுதான் மறுநாள் அவருக்கு கொரோனா தொற்றுநோய் அறிகுறி தெரிந்தது. ஆகவே நாங்கள் எங்களை தனிமைப்படுத்திக் கொள்வதற்கான நடவடிக்கை எடுத்து மருத்துவத்துறை அதிகாரிகளிடம் கலந்து பேசும் பொழுது 5 நாட்கள் கழித்து தான் நீங்கள் மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். நான் கூட சட்டமன்றத்தில் அதை அறிவித்தேன். இன்றைய தினம் காலையில் நானும் மாண்புமிகு சபாநாயகர் அவர்களும் மாண்புமிகு துணை சபாநாயகர் அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களும் உபிநீர் பரிசோதனை செய்து கொண்டோம். இதை சொல்லுவதற்கு முக்கியமான காரணம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளே விதிமுறைகளை கடைபிடிக்காத காரணத்தால் இப்பொழுது நமக்கு நிறைய பிரச்சனை வருகிறது. பொதுமக்களும் அந்த விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். வீட்டை விட்டு வெளியே வரும்போது பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து கொண்டு வர வேண்டும். அவர்கள் சமூக இடைவெளி விட்டு கடைக்கு செல்வதாக இருந்தாலும் வெளியில் செல்வதாக இருந்தாலும் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் பொழுது சமூக இடைவெளி கடைபிடிக்க வேண்டும். இறப்பு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் போதும் சமூக இடைவெளி கடைபிடிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் பல கடைகளில் நான் பார்க்கிறேன், நான் செல்லும் பொழுது சமூக இடைவெளி கடைபிடிப்பதில்லை, மக்கள் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. ஓரளவு மக்கள் முகக்கவசம் அணிந்திருந்தாலும் கூட தாங்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும். புதுச்சேரி மாநில மக்களுடைய உயிர் முக்கியம். அவர்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்காவிட்டால் அவர்களால் தொற்றுகின்ற அந்த நோய் மற்றவர்களுக்கு போய் அந்த குடும்பத்துக்கே செல்லுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்படித்தான் திருமண நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டவர்கள் 70 பேர்கள், அந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு கொரோனா தொற்று வந்திருக்கிறது. வெளி மாநிலத்திலிருந்து வந்தவர்கள் கொரோனா தொற்றுநோயை புதுச்சேரி மாநிலத்தில் தொற்றி விடுகிறார்கள். இவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். இதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, தொழிற்சாலை அதிபர்களாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, சமூக இடைவெளி கடைபிடிப்பதை அவர்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதற்கு முக்கியமான காரணம் இப்பொழுது நம் மத்தியில் மருந்து இல்லை. கொரோனா தொற்றுநோய்க்கு மருந்து இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. இப்பொழுது சோதனையில் இருக்கிறது, சோதனை காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். ஆகவே நம்முடைய மாநில மக்கள் விதிமுறைகளை கடைபிடித்து இருந்தால்தான் கொரோனா தொற்றுநோயை நாம் தடுத்து நிறுத்த முடியும்.